தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வீசிக்கை போன்றவர்கள் வாய் திறந்தார்களா? இட்டும்பாவனம் கார்த்திக் எழுப்பிய கேள்வி இந்த தலைப்புல தான் இந்த காணொலி நம்ம பேசிருக்கோம். அதாவதுங்க, பொன்முடி ஊழல் செய்தவர் அவர் குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்த பிறகும் அவர் செய்த ஊழலை பற்றி இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தை கட்சி போன்றவர்களும் ஏதும் பேசாமல் மௌனம் காத்து வருகிறார்கள். குறிப்பா இந்த நேரத்தில் அண்ணன் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் விசிகேவை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காருங்க. இது குறித்து தனது எக்ஸ் தளத்தில், மேல்மா சிப்காட் விரிவாக்கத்திற்கு எதிராக போராடிய விவசாயி அருள் ஆறுமுகம் மீது குண்டர் சட்டம் போட்டது உள்நோக்கம் கொண்டது என கண்டித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். ஊழல் பெருச்சாளி பொன்முடிக்கு வக்காலத்து வாங்கும் இடதுசாரிகள் விசிகே போன்றவர்கள் இது குறித்து வாய் திறந்தார்களா என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காருங்க. முக்கியமா பொன்முடி குற்றவாளி என அறிவிக்கப்பட்டும் விசிகே போன்ற கட்சியினர் மௌனமாக கடந்து செல்வதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். Come.